Welcome to our channel. Now in the video we'll talk about a topic one the session. Okay. Now in the video talk about Laravel session and the session epdi store pandrathu, global session helper and the store panna session epdi retrieve pandrathu, and retrieve panni variable work panna session epdi delete pandrathu, and flash data appadina enna endradha pathi naam indha video la paaka porom. Okay, first paaka porradhu session na enna and session epdi store pannalam endradha paakalam. Okay, session na nammalku already theriyum ஒரு variable ஓட value நம்ம இன்னொரு பேஜுக்கு reassign பண்ணாம அந்த variable மட்டும் நம்ம கொடுத்து work பண்றதுதான் session. அதாவது ஒரு variable ஓட value ஒரு பேஜ்ல இருந்து another பேஜுக்கு வந்து நம்ம பாஸ் பண்ணிட்டே போலாம். அதனோட value நம்ம reassign பண்ணணும்னு அவசியம் இல்ல, one time assign பண்ணா நமக்கு போதும். Okay, Laravel session work பண்றதுக்கு வந்து ரெண்டு டைப்பா நம்ம work பண்ணலாம். ஒன்னு வந்து என்ன அப்படினா request வழியா நம்ம ஒரு session store பண்ணி எப்படி work பண்றது. இதுல request session அப்படினா controllerல யூஸ் பண்றது. அடுத்து வந்து global session. Okay, global session as usual நம்ம PHP ல எப்படி ஒரு session வந்து work பண்ணுவோமோ அதேதான் இந்த இடத்துல நம்ம work பண்ணிக்க போறோம். Just simple changes மட்டும் இருக்கு, அது என்னன்றத பாத்துக்கலாம். Okay, request session அப்படினா இப்ப வந்து நம்ம கண்ட்ரோலர்ல ஒரு function எழுதி தான் நம்ம ஒரு value-வை pass பண்ண போறோம். Okay, request மூலமா ஒரு session அதாவது ஒரு variable க்கு நம்ம வந்து date value send பண்றோம் அப்படினா அது request மூலமா தான் send பண்ண முடியும் session க்கு. So requestன்ற ஒரு variable வச்சு controller மூலமா session ஐ யூஸ் பண்ணி ஒரு variable க்கு value assign பண்ணுவோம். Okay, அப்படி assign பண்றதுக்கு inbuilt function வந்து Laravel ல provide பண்ணிருக்காங்க. இப்ப session வந்து ஒரு box மாதிரி நம்ம கற்பனை பண்ணிப்போம். ஏன் அப்படினா இந்த function வந்து உங்களுக்கு default memory ல இருக்கிறதுக்காக தான் நான் அப்படி சொல்றேன். இப்ப session வந்து ஒரு box ன்னு நம்ம கற்பனை பண்ணிப்போம். இதுக்குள்ள ஒரு book போறோம். Bookன்றது வந்து நமக்கு ஒரு value. அப்ப put அப்படின்றது அதனோட function. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு book ஒரு box குள்ள வச்சிருக்கோம். அப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கணும், ஒரு session குள்ளார ஒரு variable போட்டுருக்கோம். So ஒரு session குள்ளார ஒரு variable நம்ம assign பண்ணணும் அப்படின்னா so அதுக்கு put-ன்ற inbuilt function யூஸ் பண்ணணும். Okay, put-ன்ற inbuilt function யூஸ் பண்ண மாட்டி அந்த பாராமீட்டரோட description என்னன்னு சொல்றேன். First இருக்கிற description என்ன அப்படின்னா நம்ம செஷனுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா வேரியபிள். ஸோ அந்த வேரியபிள் நேம் அது ஆஸ் யூஷுவல் இந்த வேரியபிள் நேமுக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஸ்டார்ட் ஆகக்கூடாது, அண்ட் தென் வந்து அல்பாபெட்டிக் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அல்பாபெட்டிக் லெட்டர்ஸ்க்கு அப்புறம் நம்ம நம்பர்ஸ் எத்தனை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்பெஷல் கேரக்டர்ல வந்து அண்டர் ஸ்கோர் ஹைஃபன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயினோட நம்ம செஷன் வேரியபிள்ல அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, கமா செகண்ட் பேராமீட்டரோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா வேல்யூ. இது வந்து நம்ம இப்ப வந்து டைனமிக்கா நம்ம ஒரு வேல்யூ வந்து ஃபார்ம் மூலமா சப்மிட் பண்றோம் அப்படின்னா ரெக்வஸ்ட் இன்புட் இல்லைன்னா நம்ம ரெக்வஸ்ட் இன்புட்ன்றப்ப நம்ம கண்ட்ரோலர் மூலயமா ஒரு வேல்யூவை அசைன் பண்றோம் அப்படின்றப்ப ரெக்வஸ்ட் இன்புட் மூலயமா அந்த யூசர் நேம கெட் பண்ணி நம்ம அசைன் பண்றோம் யூசர்ன்ற செஷன் வேரியபிளுக்கு. ஓகே, நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் செஷன்றது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ஓகே, இப்ப நான் இந்த பாக்ஸ் குள்ளார ஒரு புக்கை வச்சிட்டேன். ஸோ இந்த புக்கை வந்து எடுத்து நான் யூஸ் பண்ணணும். அப்ப யூஸ் பண்ணணும் எடுக்கணும் அப்படின்னா கெட்டுன்ற இன்பில்ட் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அப்ப கெட்டுன்ற இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ஸோ எந்த புக் வேணுமோ அந்த புக்கோட நேம் கொடுத்தாதானே நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ யூசர்ன்ற வேரியபிள் நேமை தான் நான் இந்த இடத்துலையும் கொடுத்துருக்கேன். ஸோ அதனோட வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மெத்தட் அந்த ரெக்வஸ்ட் செஷன் கெட் யூசர்ன்ற இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த வேரியபிளில் வேணாலும் அசைன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே,
இது ஃபர்ஸ்ட் இந்த புட்ன்ற இன்பில்ட் ஃபங்க்ஷன் மட்டும்தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அதாவது வேல்யூ அசைன் பண்ணுறீங்க. இந்த கெட்டை எத்தனை டைம் வேணாலும் எத்தனை பேஜில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த செஷன் வேரியபிள் நேம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், ஒர்க் ஆகும். ஓகே, இது வந்து ரெக்வஸ்ட் டேட்டா மூலமா ரெக்வஸ்ட் செஷன் மூலமா எப்படி ஒர்க் பண்றதுன்னு பார்த்தாச்சு. குளோபல் செஷன் ஹெல்பர்னா என்னன்னு பார்க்கலாம். குளோபல் செஷன் ஹெல்பர்னா நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் PHP மாதிரியே தான்ட்டு. ஸோ நம்ம PHP-ல ஒரு செஷனை ஒர்க் பண்றதுன்னா என்ன பண்ணுவோம், செஷன் _start இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவோம். பட் இங்கே லராவல் ஃப்ரேம் ஒர்க்குன்றதுனால நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற நெசசிட்டி கிடையாது, அது இன்பில்டாகவே ஸ்டார்ட் ஆகி தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் என்னோட வேல்யூவை அசைன் பண்ணிட்டு கெட் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம ரெக்வஸ்ட் மெத்தட் மூலமா சொல்லியிருந்தேன், இப்போ வந்து குளோபல் செஷன் ஹெல்பர் மூலமா சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டாவை ரிட்ரீவ் பண்றதுக்கு ரெக்வஸ்ட் மெத்தட்ல பாத்தீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் செஷன் புட்டுன்ற இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதே வந்து வேல்யூவை கெட் பண்றதுக்கு என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் செஷன் கெட். இப்ப குளோபல் யூசர்ன்றப்ப இந்த ரெக்வஸ்ட் மட்டும் நீங்க எடுத்துட்டு ஜஸ்ட் செஷன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த புட்டுன்ற இன்பில்ட் ஃபங்க்ஷனும் கெட்ன்ற இன்பில்ட் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு குளோபல் செஷன் ஹெல்பர் தான். நீங்க வந்து இந்த செஷனை வந்து கண்ட்ரோலர்ல யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும், ரிட்டர்ன் வேல்யூ கொடுத்து நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். பட் வியூ பேஜ்ல ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும், இது வந்து ஏன்னா இது குளோபல் செஷன் ஹெல்பர். பட் ரெக்வஸ்ட் செஷன் ஹெல்பர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கண்ட்ரோலர்ல தான் உங்களால ஒர்க் பண்ண முடியும், கண்ட்ரோலர்ல இருந்து ரிட்ரீவ் பண்ணி தான் வியூ பேஜ்ல காமிக்க முடியும். நீங்க வந்து டைரக்டா ஒரு வியூ பேஜ்ல நீங்க இந்த ஒர்க் அவுட்டை பண்ண முடியாது. ஓகே, குளோபல் செஷன் ஹெல்பர்ல வந்து நீங்க புட் மெத்தட் யூஸ் பண்ணியும் டேட்டா வேல்யூவை அசைன் பண்ணலாம், இல்ல அப்படின்னா அரே பிராக்கெட் யூஸ் பண்ணி அதாவது இந்த ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணி நீங்க கீ வேல்யூன்ற அரே ஃபங்க்ஷனாலிட்டி மெத்தட் மூலமா நம்பர் ஆஃப் வேல்யூஸ் நீங்க கமா கொடுத்து ஸ்டோர் பண்ணிட்டு ஆஸ் யூஸ்வல் கெட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க கெட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த கீ வேல்யூ என்னன்னு தெரிஞ்சா போதும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் மெத்தட்ல என்னன்னு பார்த்தோம், யூசர்ன்றத பார்த்தோம், அதே இந்த யூசர்னு கொடுத்து நம்ம வேரியபிள் அசைன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். சேம் அதே ஃபங்க்ஷனாலிட்டி தான் இங்கேயும் நம்மளுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து நம்ம எப்படி அசைன் பண்றது அண்ட் கெட் பண்றதுன்னு பார்த்தாச்சு. ஓகே, இப்ப கெட் பண்ண டேட்டாவை எப்படி டெலீட் பண்றது அண்ட் ஃபிளாஷ் டேட்டானா என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஓகே, ஓகே, இப்ப வந்து எப்படி அசைன் பண்றது கெட் பண்றதுன்னு பார்த்தாச்சு. இப்ப அசைன் பண்ண எல்லா வேல்யூஸும் நான் ஒட்டுக்கா பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஆல்ன்ற இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப அசைன் பண்ண ஒரு வேரியபிளோட வேல்யூ மட்டும் எனக்கு டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஃபர்கெட் என்ற இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து நான் அசைன் பண்ண எல்லா செஷன் டேட்டாவையும் நான் வந்து டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஃபிளஷ் என்ற இன்பில்ட் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து என்னன்னா ஃபிளாஷ் டேட்டானா என்னன்னு பார்க்கலாம். ஃபிளாஷ்னா நம்மளுக்கு என்ன தெரியும், ஜஸ்ட் வந்துட்டு போறது, ஃபிளாஷ்னாலே வந்துட்டு போறது. ஃபிளாஷ் மெசேஜ் அப்படின்னா என்னன்னா இப்ப வந்து உங்க போன்ல ஜஸ்ட் மெசேஜ் வந்து பாப் அப் ஆகும். எது இதுக்கெல்லாம் இந்த பேலன்ஸ் காமிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் இந்த மெசேஜ் வந்து பாப் அப் ஆகும். நீங்க சேவ்னு கொடுத்தாதான் உங்களோட மெசேஜ்ன்ற கண்டெய்னர்ல போய் அந்த மெசேஜ் வந்து சேவ் ஆகும். அதர்வைஸ் நீங்க கேன்சல்னு கொடுத்துட்டீங்கன்னா அது அப்படியே டெலீட் ஆயிடும், உங்களோட போன் மெமரியில வந்து ஸ்டோர் ஆயிருக்காது. சேம் மெத்தடாலஜி தான் இங்கேயும் உங்களுக்கு வந்து செஷன்லயும் ஃபாலோ பண்ணுது. ஜஸ்ட் அந்த கரண்ட் ரெக்வஸ்ட்டுக்கு மட்டும், இப்போ இந்த பேஜ் இருக்கு, இந்த பேஜில் வந்து நான் கொடுத்து அப்லோட் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பேராமீட்டரில் நான் 1ன்ற வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கரண்ட்டை அந்த 1ன்ற வேல்யூ ஒர்க் பண்ணிட்டு இருந்த பேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் தான் இந்த செஷன் டேட்டா எனக்கு வந்து ஒர்க் ஆகும். இப்ப அடுத்ததான் நான் 2ன்ற வேல்யூ பேராமீட்டர் அந்த ரெக்வஸ்ட் கண்ட்ரோலர்ல நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஃபிளாஷ் வந்து எனக்கு வந்து டெலி ஃபிளாஷோட வேல்யூ வந்து எனக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகே, அப்ப செஷன்லயே அப்படி தானே நான் அசைன் பண்ண மாறிடுமே அப்படின்னு சொல்லுவீங்க.
S மாறிடும். பட் வந்து நீங்க இது அத வந்து நீங்க ரிமூவ் பண்ற வரைக்கும் நீங்க அத forgot inbuilt ஃபங்க்ஷனோ இல்ல flush ன்ற இன்பில் ஃபங்க்ஷனோ யூஸ் பண்ணி இல்ல உங்களோட செஷன் கான்ஃபிகரேஷன்ல பிரவுசர் க்ளோஸ் வரைக்குமே உங்களுக்கு அந்த டேட்டா வந்து டிராவல் ஆயிட்டே இருக்கும். பட் ஃபிளாஷ் டேட்டா அப்படி கிடையாது, அந்த பேஜ் ஒர்க் ஆயிட்ட வரைக்கும் தான் இருக்கும். நீங்க வேற பேஜுக்கு போயிட்டா கூட அந்த கரண்ட் பேஜ்ல இருக்கிற வேல்யூ வந்து உங்களுக்கு பாஸ் ஆகாது. ஓகே, ஒருவேளை இந்த ஃபிளாஷ்ல நான் கொண்டு வந்திருக்கிற டேட்டாவை வந்து எனக்கு த்ரூ அவுட் த ரெக்வஸ்ட் வந்து எனக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ரீஃபிளாஷ்ன்ற இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ரீஃபிளாஷுக்கு பதிலாக இன்னொரு இன்பில்ட் ஃபங்க்ஷனும் வச்சுக்கலாம், இல்லை அதை நீங்க சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீப்ன்ற இன்பில்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சேம் எப்படி ஒரு ஃபோனில் வர மெசேஜ் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுதோ அதே ஃபங்க்ஷனாலிட்டி தான் இந்த செஷன் ஃபிளாஷ் டேட்டாவிலையும் ஒர்க் ஆகுது. பட் அதனோட இன்பில்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த மெத்தடாலஜியை நம்ம ப்ரோக்ராமில் அப்ளை பண்ணுறோம். ஓகே, இப்போ ரியலாக எப்படி வந்து நம்ம லராவல் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம லராவல் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணணும்னா ஆஸ் யூஷுவல் கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போயிட்டு என்னோட ப்ராஜெக்டுக்கு போகணும். ஸோ ப்ராஜெக்ட் வந்து லராவல் டிவிபி அப்படின்ற ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்கு போயிடும். ப்ராஜெக்ட் போயிட்டு இப்போ வந்து பிஹெச்பி ஆர்டிசன்றத நான் வந்து லோட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இதை கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து லராவல் ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகும். ஸோ இதை நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட பேஜ் நான் ஆல்ரெடி லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பேஜ் வந்து உங்களுக்கு லோட் ஆயிருக்கு. ஓகே, இந்த ப்ராஜெக்டோட ஃபோல்டரை நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கான்ஃபிகரேஷன் ஃபர்ஸ்ட் நீங்கள் செஷன் கான்ஃபிகரேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா கான்ஃபிகரேஷன்ற ஃபோல்டருக்குள்ள ரூட் ஃபோல்டரில் கான்ஃபிகரேஷன்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டரில் செஷன்ன்ற ஒரு பேஜ் இருக்கும். இது வந்து ரூட் ஃபோல்டர் ப்ராஜெக்டோட ஃபோல்டர். ஸோ ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ரூட் ஃபோல்டர், இந்த ரூட் ஃபோல்டரில் கான்ஃபிகரேஷன்ற ஃபோல்டருக்குள்ளார செஷன் டாட் பிஹெச்பின்ற ஃபைல் இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல ஒர்க் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த செஷன் டாட் பிஹெச்பியில் என்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ டிரைவர், இந்த ஃபைலோட டிரைவ் பாத் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க் செஷன்ற ஃபோல்டர் ஃபைல்ஸில் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்களே வேல்யூ அது எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணோன்னே அது டிலீட் ஆகிடும். ஏன்னா ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு ட்ராவல் ஆகணும் இல்லையா, அதனால் அதை ஸ்டோர் பண்ணி தான் ஒர்க் பண்ணும். ஸோ இது லராவல் ப்ராஜெக்ட்ன்றதுனால உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் நம்ம டேட்டாபேஸ் மூலயமா செஷன் கனெக்ஷன் யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த கனெக்ஷன் மெத்தட் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்ம இந்த கனெக்ஷன் கதவு சாத்துங்கப்பா ப்ளீஸ். அப்ப வந்து இந்த கனெக்ஷன் வேரியபிள நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகே, அடுத்தது வந்து டேபிள், எந்த டேபிள நம்ம செஷனை ஸ்டோர் பண்றோமோ அந்த டேபிளோட நேம் இந்த இடத்துல நம்ம கொடுத்து ஒர்க் பண்ணிப்போம். இப்ப செஷன் வந்து உங்களுக்கு HTTP ஒன்லியா உங்களோட URL அட்ரஸ் இருக்கிறப்ப ஒர்க் ஆகணும்னா ட்ரூன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஃபால்ஸ் கொடுத்துக்கோங்க. முக்கியமானது இதுதான். இப்ப உங்களோட செஷன் லைஃப் டைம் வந்து எவ்வளோ டைமுக்கு இருக்கணும் அப்படின்றது வந்து இந்த இடத்துல நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, உங்களோட செஷனோட லைஃப் டைம் வந்து எவ்வளோ நேரம் இருக்கணும்ன்றத வந்து நீங்க இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இங்க ஸ்பெசிஃபை பண்றது வந்து மினிட்ஸ் கணக்கில் தான் இந்த இடத்துல உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ இதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஒருவேளை எனக்கு வந்து செஷன் வந்து என்னோட ப்ரௌசர் க்ளோஸ் ஆகும்போது தான் எனக்கு வந்து செஷன் வந்து எக்ஸ்பீரி ஆகணும். ஒருவேளை ஃப்ளாஷ் டேட்டாவோ வேற எதுவுமே நான் பண்ணாமல் இருந்தேன், ஃப்ளாஷ் டேட்டாவோ இல்லை ஃபர்காட்டோ நான் பண்ணாமல் இருந்தா எனக்கு வந்து செஷன் வந்து ரிமூவ் ஆகணும் அப்படின்னா எனக்கு ப்ரௌசர் க்ளோஸ் ஆகுறப்ப என் செஷன் முடிஞ்சிடும்னா இங்கே ட்ரூன் சேஞ்ச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு செஷன் வந்து டிலீட் ஆகிடும். ஓகே, இந்த கான்ஃபிகரேஷனில் இதனை நீங்கள் டிஃபால்ட்டாக செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குளோபல் ஹெல்பர் பார்த்துடலாம், அடுத்தது வந்து கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி பார்த்துடலாம். கண்ட்ரோலர் யூஸ் பண்ணினா ரெக்வஸ்ட் செஷன் எப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் குளோபல்,
So global as usual enna pandrana nama php ki eppadi vanda versatile code eluduvomo so adhe mari na eludren. So first session data ku enna pandrana session rathu kuduttaen. So neenga idhula vanda array mooliyamavum neenga define pannikalam illa put method mooliyamavum define pannikalam. So first array mooliyama one define panni kaamikiren. Idhula vanda q 1 என்ற ஒரு key value கொடுத்துட்டு இதனோட value என்ன கொடுக்கறேன் அப்படினா welcome to our channel அப்படின்றது டேட்டாவை கொடுக்கறேன் கொடுத்துட்டு semicolon கொடுத்தேன். அடுத்து put method மூலமாவும் கொடுக்கல. ஏன் அப்படினா உங்களுக்கு ரெண்டுமே கொடுத்த work ஆக தான் தெரியணும்ன்றதுக்காக தான். இப்போ put method கொடுத்துட்டு என்ன பண்ற அப்படினா first நமக்கு வந்து variable name இதுல வந்து q2 னு கொடுக்கறேன். கொடுத்துட்டு comma இந்த இடத்துல என்ன கொடுக்கறேன் அப்படினா now we are seeing session topic okay session topic னு கொடுத்தாச்சு okay இப்ப ரெண்டு வேல்யூ வந்து நான் கொடுத்துட்டேன் நான் என்ன சொல்லிருந்தேன் இப்போ வந்து செஷன்ன்ற பாக்ஸ்க்குள்ளற ஒரு புக் வச்சாச்சு ஒரு வேல்யூவை நம்ம போட்டாச்சு இப்போ இத நம்ம எடுத்து பார்க்கணும்னா getன்ற நமக்கு வேணும்னா get பெறிறது சோ நமக்கு இந்த வேல்யூ வேணும் அப்படினா getன்ற இன்பில்ட் ஃபங்ஷன் வேணும் இது நீங்க வேரியபிள்ல डायरेक्टली அசைன் பண்ணிக்கறதனால அசைன் பண்ணீங்களா இல்ல डायरेक्टली echo ஃபங்ஷன் யூஸ் பண்ணி ஷோ பண்றதனால ஷோ பண்ணிக்கலாம் எனக்கு வேரியபிள்ல எந்த வொர்க்கும் இல்லதனால நான் डायरेक्टली உங்களுக்கு ஷோ பண்றேன் சோ செஷன் functional bracket get என்ற inbuilt function யூஸ் பண்ணிட்ட நம்ம எந்த value ஷோ பண்ணனும்னு நினைக்கிறோமோ அந்த value ஓட variable நம்ம இந்த இடத்துல இது பண்ணனும் okay கொடுத்தாச்சு இந்த method லயும் நம்ம get யூஸ் பண்ணிக்கலாம் session global ல and இன்னொரு method என்ன அப்படினா session cute okay so இது ரெண்டுத்துக்கான difference தெரியணும் session 2 வந்து நம்ம இது difference தெரியணும்ன்றதுக்காக நான் இப்படி கொடுத்திருக்கேன் okay இப்போ இத நம்ம load பண்ணலாம் portfolio-ன்ற பேஜ்ல தான் கொடுத்திருக்கோம் so இது load பண்ணியாச்சு okay நான் என்ன சொல்லிருந்தேன் session-ன்றது அதனோட variable value-வ நீங்க one time assign பண்ணா போதும் திரும்ப திரும்ப நீங்க அசைன் பண்ணனும்னு அவசியம் இல்ல another page-க்கு just அந்த variable மட்டும் கொடுத்த work ஆகும்னு சொல்லிருந்தேன் okay இப்போ portfolio-ன்ற page-ல session 1 variable-ஓட value வந்து welcome to our channel session 2-ஓட value வந்து now we are seeing session topic-ன்றது okay நான் இப்ப என்ன பண்றேன்னா contact-ன்ற page-ல எனக்கு இந்த value தெரியணும் என்ன பண்றேன் அப்படினா just இத மட்டும் தான் copy பண்றேன் நான் assign எதுவும் பண்ணல இப்ப contact ன்ற page க்கு போறேன் போயிட்டு என்ன பண்றேன் அப்படினா என்ன பண்றேன் அப்படினா just இந்த get பண்ற இத மட்டும் தான் நான் இந்த இடத்துல paste பண்றேன் ஏன் அப்படினா உங்களுக்கு வந்து நம்ம அந்த வேல்யூ வந்து பாக்ஸ் குள்ள போட்டாச்சு எடுக்கிறது மட்டும் தான் நம்ம வர்க் சோ எடுக்கிறது வந்து மல்டிபிள யார் வேணாலும் அதல போய் எடுத்துக்கலாம் சோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படினா இப்ப कांटेक्टன்ற பேஜ் போய் அந்த பாக்ஸ் குள்ள இருந்து அந்த வேல்யூவை எடுக்குது ஓகே நீங்க இது வந்து வேற வேற பேஜ்ல கொடுக்கும்போது இந்த மாதிரி நீங்க செஷன் கெட் யூஸ் பண்ணனுமான்னு கேட்டிங்க s யூஸ் பண்ணா யூஸ் பண்ணாதான் அந்த வேரியபிளோட வேல்யூவை ரிட்ரீவ் பண்ண முடியும் ஓகே இப்போ வந்து நான் कांटेक्टன்ற பேஜ்க்கு போறேன் போனா அப்படினா எனக்கு வந்து செஷன் 1 ஓட வேல்யூ வந்து வெல்கம் டு आवर சேனல் செஷன் 2 ஓட வேல்யூ வந்து now we are seeing session topic-ன்றது நமக்கு ஷோ ஆயிடுச்சு ஓகே அடுத்து வந்து எப்படி செஷன் இது குளோபல்ல ஃபர்ஸ்ட் முடிச்சற அதுக்கு அப்புறமா நம்ம கண்ட்ரோலருக்கு போயிரலாம் அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா செஷன்ல ஒரு சிங்கிள் வேரியபிள் வேல்யூவை எப்படி டெலீட் பண்றது சோ அதுக்கு வந்து forget-ன்ற இன்பில்ட் ஃபங்ஷன் யூஸ் பண்ண போறோம் சோ அந்த இன்பில்ட் ஃபங்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணனும் அப்படினா as usual global-ன்றதனால வெறும் செஷன் மட்டும் யூஸ் பண்ணிட்டு forgot-ன்ற இன்பில்ட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணிட்டு எந்த வேரியபிளை நம்ம டெலீட் பண்ணனுமோ அந்த வேரியபிள் கொடுத்துறோம் சோ டெலீட் ஆயிடுச்சா இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்காக just மறுபடியும் get and show கொடுத்துர்க்கேன் echo கொடுத்து இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா
as usual first portfolio page ku vandukuren vandittu marubadi contact page ku poren appadina yes enakku vandu value vandu delete a irukku pathina s1 value vandu delete a irukum s2 value marubadi kudukla vena ipo kuduthu paathiralam ipo s2 value vandu na kudukuren appadina ipo s2 value poi paathom appadina s1 value vandu enakku flash a irukku s2 value vandu enakku vandu delete aagala so session la appadiye da irukku nama innor page ku use pandradunala use pannikalam ஓகே இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா எப்படி வந்து ஒரு சிங்கிள் வேரியபிளை டெலீட் பண்றதுன்னு பார்த்தோம் செஷன்ல இப்போ வந்து நிறைய செஷன் வேரியபிளை எப்படி ஒட்டுக்கா டெலீட் பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃப்ளஷ்ன்ற இன்பில் ஃபங்ஷன் யூஸ் பண்ண போறோம் அது எப்படி யூஸ் பண்ணனும் செஷன் ஹைபன் யூஸ் பண்ணி ஏரோ மார்க்ல ஃப்ளஷ்ன்ற இன்பில் ஃபங்ஷன் யூஸ் பண்ணிக்க போறோம் ஆப்ஜெக்ட் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி மெத்தட்ல அதை யூஸ் பண்றோம் ஓகே இது வந்து எனக்கு ஃப்ளஷ்ன்ற இன்பில் ஃபங்ஷன் ரன் ஆனதுக்கு அப்புறம் இது ரன் ஆகுதான் தெரியிறதுக்காக சோ அதனால என்ன பண்றேன் அப்படினா இது ஷோ பண்ணிருக்கேன் இப்போ நான் போய் பார்த்தேன்னா कांटेक्ट பேஜ்ல நமக்கு இந்த வேல்யூஸ் வந்து ஷோ ஆகுது இந்த ஃப்ளஷ்ன்ற இன்பில் ஃபங்ஷன் ரன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வேல்யூஸ் வந்து டெலீட் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்கலாம் சோ இப்போ நான் ரன் பண்ணா அப்படினா எனக்கு வேல்யூஸ் வந்து டெலீட் ஆயிருக்கு சோ எனக்கு மல்டிபிள் வேல்யூஸ் வந்து ஒட்டுக்காவே டெலீட் பண்ணிருச்சு ஃப்ளஷ்ன்ற இன்பில் ஃபங்ஷன் ஓகே இப்போ வந்து குளோபல் செஷன் ஹெல்பர்ல எப்படி வந்து ஒரு செஷன் வேல்யூ வந்து அசைன் பண்றது கெட் பண்றது அண்ட் சிங்கிள் வேரியபிள் வேல்யூவை எப்படி ரிமூவ் பண்றது அண்ட் தென் வந்து எப்படி வந்து நம்ம மெனி செஷன் வேரியபிளை வந்து ரிமூவ் பண்றதுன்றதை பத்தி நாம இப்போ பார்த்தோம் அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து ரெக்வஸ்ட் பை அ செஷன் ஹெல்பர் பார்க்க போறோம் ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுவோம் ஸோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணணும்னா நம்ம வந்து ஆர்டிசன் போயிடணும் ஸோ ஆர்டிசன்ல என்ன பண்றோம் அப்படின்னா நான் இப்போ வந்து கண்ட்ரோலரை மேக் பண்ண போறேன் ஸோ அதுக்கு பிஹெச்பி ஆர்டிசன் மேக் கண்ட்ரோலர் செஷன்ன்றது கிரியேட் பண்றேன் ஸோ எனக்கு கண்ட்ரோலர் கிரியேட் ஆயிடுச்சு கண்ட்ரோலர் நம்மளுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா ஆப்ஸில் ஹெச்டிடிபி உள்ளார கண்ட்ரோலர்ன்ற ஃபோல்டருக்குள்ளார செஷன்ற பேஜ் வந்து கிரியேட் ஆயிருக்கு ஓகே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வந்து எப்பயுமே ஃப்ரேம் ஒர்க்கில் ஒரு பேஜ் கிரியேட் ஆயிருந்துச்சுன்னா அதனோட பேஜோட லெட்டர் வந்து கேப்ஸில் தான் இருக்கணும் இல்லை அப்படின்னா 404 எரர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ நான் கிரியேட் பண்ணும்போது தப்பு பண்ணிட்டேன் இந்த தப்பு பண்ணாதீங்க ஸோ நமக்கு இது எப்பயுமே பேஜோட நேம் வந்து கேப்ஸில் தான் இருக்கும் இப்போ எனக்கு கண்ட்ரோலரோட இது வந்துருச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபங்க்ஷன் ரைட் பண்ண போகிறேன் இப்போ கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணியாச்சு கிரியேட் பண்ண வாட்டி நான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா அசைன் ஷோ டெலீட் சேம் அதே தான் புட் ஃபங்க்ஷன் கெட் ஃபங்க்ஷன் அண்ட் ஃபர்காட் ஃபங்க்ஷன் அதாவது அசைன் பண்ணுறோம் வேல்யூவை ஷோ பண்ணுறோம் அண்ட் தென் வந்து அதை டெலீட் பண்ணுறோம் ஸோ அதே ஃபங்க்ஷனாலிட்டி தான் செஷன் குளோபல் செஷனுக்கு என்ன பண்ணுவோம் செஷன் புட்டுன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல முன்னாடி ரெக்வஸ்ட்ன்றதை யூஸ் பண்ணிக்கிறோம் ஓகே யூஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெக்வஸ்ட்ன்றது வந்து என்னால் இப்படி மட்டும்தான் கண்ட்ரோலர் மூலயமா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா இது நான் சாதாரணமாக வியூ பேஜ் மூலயமா யூஸ் பண்ண முடியாதான்னு கேட்டால் எஸ் யூஸ் பண்ண முடியாது இதில் ரெக்வஸ்ட்னா என்னன்ற க்வெஷ்சன் வந்து வியூ பேஜ் ரன்னிங் யூஸ் பண்ணும்போது வரும் ஸோ இந்த இடத்துல ரெக்வஸ்ட்ன்றப்ப நம்மளுக்கு பேராமீட்டர்ன்றது வந்து இந்த இடத்துல ஆஸ் யூஷுவலாக அசைன் ஆகிடுது ஸோ பேராமீட்டர்லேருந்து வேல்யூ ரெக்வஸ்ட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி அசைன் ஆகிக்குது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெக்வஸ்ட்ன்ற மெத்தடை இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம செஷன் ரெக்வஸ்ட் மெத்தடை வந்து இப்படி தான் யூஸ் பண்ணிக்க முடியும் ஏன் அப்படின்னா அது டிஃபால்ட்டாகவே அப்படி தான் ஃபங்க்ஷனிங் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நம்ம வந்து ரெக்வஸ்ட்ன்ற கீவேர்ட் கொடுத்து ரெக்வஸ்ட்ன்ற வேரியபிள் கொடுத்துட்டோம் இதன் மூலயமா நம்ம செஷனை யூஸ் பண்ணுறோம் ஸோ சேமாக நம்ம என்ன குளோபல் ஹெல்பருக்கு யூஸ் பண்ணோமோ அதே தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் ஜஸ்ட் இங்கே இனிஷியலைசிங் வந்து ரெக்வஸ்ட்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஓகே
okay idhukku thani thaniya na functionality panniruken assign pandrathukku vandu assign endra functionality eludhirken and show pandrathukku vandu show endra functionality eludhirken and delete pandrathukku vandu delete endra functionality eludhirken eludite enna pannirken appadina nama controller la eludhanadha vandu nammoda router vandu enga irukum appadina route endra folder ku lara web.php endra file nama choose pananum route and folder குள்ளற web.php இந்த ஃபைலை வந்து நம்ம சாய்ஸ் பண்ணனும் சாய்ஸ் பண்ணிட்ட நான் என்ன பண்ணிருக்கேனா நான் contact portfolio page லே ஷோ பண்ணாம just setting ன்ற இன்னொரு page நானா அந்த controller லே அப்படியே ஷோ பண்ற மாதிரி ரைட் பண்ணிருக்கேன் சோ அதனால என்ன பண்ணிருக்கேன் அப்படினா route get வந்து url வந்து setting assign ன்ற இது வந்து நான் get பண்ண அப்படினா laravel 8 ன்றதனால இந்த square bracket நீங்க யூஸ் பண்ண யூஸ் பண்ணி இந்த கண்ட்ரோலரோட கிளாஸ் எனவோ சோ அந்த கிளாஸோட நேம் வந்து நீங்க இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணு இந்த கிளாஸோட நேம் வந்து இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணிட்டு ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆபரேட்டர் கிளாஸ்ன்றது யூஸ் பண்ணிட்டு எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போறோமோ அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணிர போறோம் சோ அசைன் ஷோ டெலீட் இது மூணுக்கும் அதே ப்ரோசிஜர் தான் கொடுத்தாச்சு இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா என்ன நம்ம என்ன எழுதிருக்கோம் செட்டிங் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா URL ரவுட்னாவே இந்த URL தான் சோ இதல வந்து நம்ம செட்டிங் அசைன் கொடுத்தோம் அப்படினா செட்டிங் அசைன் கொடுத்தோம் அப்படினா எனக்கு வேல்யூ வந்து அசைன் ஆயிடுச்சுன்ற மெசேஜோட ஷோ ஆயிருக்கு இதுக்கு தனியா நான் வியூ பேஜ் கிரியேட் பண்ணல just கண்ட்ரோலர்ல இருந்தே அப்படியே just கண்ட்ரோலர்ல இருந்தே அப்படியே நான் ஷோ பண்ணிருக்கேன் ஓகே இப்போ அசைன் ஆயிடுச்சு அசைன் பண்ண வேல்யூவை நான் ஷோ பண்ணணும் ஷோன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு ஷோன்றது கொடுக்குறேன் வெல்கம் ரெக்வஸ்ட் இருந்தால் அதனோட வேல்யூ ஸோ வேல்யூ வந்து ஷோ பண்ணியாச்சுன்ற மெசேஜ் வந்தாச்சு இப்போ ஷோ பண்ணதை வந்து நான் டெலிட் பண்ணுறதுக்கு தனியாக ஃபங்க்ஷன் இருந்தேன் இல்லையா ஸோ டெலிட்டுன்னு கொடுத்தேன்னா ஸோ எனக்கு டெலிட்டும் ஆயிடுச்சு ஸோ இது வந்து நம்ம இப்படியும் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி எழுதிக்கலாம் செஷன் வேரியபிள் வேல்யூஸை வந்து நம்ம கண்ட்ரோலர் மூலயமா இப்படியும் கண்ட்ரோல் பண்ணிக்கலான்றது தான் இந்த மெத்தடோட ஒர்க் ஓகே இது வந்து டேட்டாபேஸில் நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறது ஓகே ஃபைனல் வந்து என்ன அப்படின்னா ஃப்ளாஷ் டேட்டா ஃப்ளாஷ் டேட்டா வந்து ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த கரண்ட் பேஜுக்கு மட்டும் உங்களுக்கு ரன் ஆகும் வேறு பேஜுக்கு போகும்போதோ இல்லை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போதோ அந்த வேல்யூஸ் வந்து இருக்காது ஓகே இதுக்கு வந்து நான் புட் இருக்கிறத வந்து ஃப்ளாஷ்ன்னு மாற்றிக்கிறேன் ஸோ ஃப்ளாஷ் பண்ணதை வந்து கெட் பண்ணுறோம் ஓகே இது ஷோ பண்ணுறது இப்படி இருக்கட்டும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து போர்ட்ஃபோலியோவுக்கு போயிட்டேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு வேல்யூஸும் இருக்குது இப்போ நான் காண்டாக்ட் பேஜுக்கு போகிறேன் வேல்யூ இருக்கு நான் இப்போ ரீலோட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஃப்ளாஷ் டேட்டாவை செஷன் 2 வேரியபிள் தான் கொடுத்துருந்தேன் இப்போ நான் ரீலோட் பண்ணும்போது எனக்கு வந்து லோட் ஆகலை ஏன் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த கரண்ட் டைமுக்கு மட்டும்தான் அந்த வேல்யூஸ் உங்களுக்கு இருக்கும் அதர்வைஸ் வந்து அது வந்து வந்து டெலீட் ஆகிடும் உங்களுக்கு ரீலோட் பண்ணுறீங்கனாலோ இல்லை எதை பண்ணாலுமே அந்த செஷன் வேரியபிள் வேல்யூ வந்து ஹோல்டாக இருக்காது டெலீட் ஆகிடும் ஓகே இதை வந்து நான் வந்து சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா ரீஃப்ளாஷ் இன்பில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது வந்து கீப்ன்ற மெசேஜை வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த காண்டாக்ட் டூவில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செஷனில் ரீஃப்ளாஷ் அப்படின்ற இன்பில் ஃபங்க்ஷன் வந்து நான் எழுதியிருக்கேன் ஸோ இது வந்து ரீஃப்ளாஷ்ன்றப்ப நம்மளுக்கு ரெண்டு மூணு தட்டி கெப் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ போர்ட்ஃபோலியோ போயிடுறோம் இப்போ காண்டாக்ட் பேஜ் லோட் பண்ணணும் எனக்கு இருக்குது இதை நான் ரீலோட் பண்ணாலுமே ரீஃப்ளாஷ்ன்றது இருக்கிறதுனால எனக்கு அப்படியே இருக்குது ஸோ இது கீப் பண்ணி அப்படியே வச்சுருக்கோம் ஓகே இது ரீஃப்ளாஷும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது வந்து கீப்புன்ற இன்பில் ஃபங்க்ஷனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ளாஷ் மெசேஜை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஓகே செஷன்னா என்னன்னு பார்த்தோம் அதில் ரெண்டு மெத்தட் இருக்குது லராவலில் ஒன்று ரெக்வஸ்ட் இன்னொன்று வந்து குளோபல் ஸோ அதை ரெண்டுலேயுமே எப்படி வந்து அசைன் பண்ணுறது அண்ட் ஷோ பண்ணுறது அண்ட் டெலீட் பண்ணுறது அண்ட் தென்
final flash data andra innoru session special point pathiyum naam indha video la paathom. Thank you.